கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். சாமானியர்களுக்கான ஒரு அரசியலை வந்து எடுத்துக்கொண்டு பேசுவதிலிருந்து மிக முக்கியமான துறைகளாக இருப்பது வந்து சமூக அறிவியல் சார்ந்த ஒரு துறைகள். சமூக அறிவியலில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படின்னாலே அது வந்து பெரிய அறிஞர்கள் பேசுகிறது, மேட்டுக்குடியினர் பேசுகிறது, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லாதவர்கள் பேசுகிறது, மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பவர்கள் பேசுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பொது நம்பிக்கை மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லா ஊர்களிலும் இந்தியா மாதிரியான சமூகத்தில், ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் தமிழகத்தில் வந்து ஒரு குரல் ரொம்ப நம்பிக்கையாக சாமானியர்களுக்கு புரியத்தக்க வகையில் பொருளாதாரம் அப்படிங்கிறத வந்து மிக எளிமையான மற்றொரு அறிவியல் தான், மக்களுடைய அரசியல் தான், மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம்தான் பொருளாதாரம் என்று மாற்றி காட்டிய ஒரு குரல் பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் அவர்களுடைய குரல். இன்றைய கேள்வியால் ஒரு வேள்வினுடைய சிறப்பு விருந்தினர் ஜே ஜெயரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். தஞ்சாவூர்காரர், தஞ்சாவூர் அந்த தஞ்சாவூருடைய அந்த டெல்டா பண்பாடு, காவிரி நில பண்பாடு அதோடு சேர்ந்து வளர்க்கப்பட்ட ஒருத்தர். காவிரி நில பண்பாட்டின் வந்து ரெண்டு விஷயங்கள் கடந்த 100 ஆண்டுகளில் வந்து நடக்கிறது. ஒன்று, அந்த அங்கே இருந்த நிலப்பிரபுத்துவ அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் செஞ்சுக்குது. இன்னொன்று திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி. திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியை முழுமையாக உள்வாங்கிய ஒரு நிலம் வந்து தஞ்சாவூர் நிலம். அந்த ஒரு லேண்ட்லேருந்து கீழேருந்து படித்து மேலே வருதல் அப்படிங்கிறது உங்கள் காலகட்டத்தில் தான் எப்படி இருந்தது? பள்ளி கல்வி இளமை காலம் அப்பாவுடைய காலத்துலேருந்து அது தொடங்கிடுச்சு. அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஐயம்பட்டுன்னு ஒரு நகரம், அங்கே தான் போய் படிக்கிறார். அவருக்கு ஆசிரியராக வந்து இவர் இருந்திருக்கார், நாவலாசிரியர் டி ஜானகிராமன். ஓ சரி சரி சரி. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே வந்து எப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு திராவிட இயக்கத்தில் போகிறது, இப்போ நிறைய பத்திரிகைகள் வருது, அதெல்லாம் வாங்கி படிக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒரு குழுவாக இயங்கியிருக்காங்க. அதனுடைய தாக்கமாக தொடர்ச்சியாக எங்கள் வீட்டு திண்ணையிலேயே வந்து முதல்ல வந்து படிப்பகம் தொடங்கப்பட்டு, வீட்டு திண்ணையிலேயேவா இப்பெல்லாம் தொடங்கப்பட்டு அதில் வந்து கொடியேற்றினதுலாம் எங்கள் அப்பா இருக்காரு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் அதனுடைய நாங்கள் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், எப்படி பண்ணி எம்ஏ படிக்கணும்னா உங்களுக்கு இதெல்லாம் இப்போ 30s 40s அது லேட் 40s 50s. ஓகே. அப்போ கேட்கும்போது அவர் சொல்வார், இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கேருந்து அப்போல்லாம் கூட்டம் நடக்கும்போது நாவல நெடுஞ்செழிய எம்ஏ அப்படின்னு போடுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த இதை பார்த்துட்டு போஸ்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த திமுக பேச்சாளர் அதிகமாக கலைஞர் தோழர் மீது அவர் பேசியிருந்தாங்க, பல பேர் வந்து இந்த மாதிரி பிஜி கொடுத்தாங்க, பேராசிரியர் அன்பழகன். ஆமாம், அவங்க பேரே பின்னாடி தான் போட்டுப்பாங்க. அதனுடைய தாக்கம் இருக்குது உங்களுக்கு, பேரை சொல்லும்போது சேர்த்து சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் வந்து நம்மளும் படிக்கணும் அந்த மாதிரி படித்து அவர் அப்பயே படிச்சுட்டு வந்துட்டார். அப்போ என்ன படித்தாங்க? அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் வச்சு. அப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸா? ஓகே. எங்கே? இதில் செஞ்சோ. அப்போ அங்கே இருக்கவங்களும் அங்கே தான், திருச்சி தானே? அதாவது பூமோப்பு இதில் படிப்பாங்க, கும்பகோணத்தில் ரோமன் காலேஜ் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸான காலேஜ், அதுதான் தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ்லாம் கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த துறையில போய், ஒருத்தர் வந்து மாமா தான், அவரு ஒரு மாமா வந்து ஜாயிண்ட் டைரக்டர், இன்னொருத்தர் வந்து அவர் என்ன சொந்தக்காரர் தான், அவர் வந்து என்னன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல அக்ரானமில பேராசிரியர் இருந்து. சரி சரி சரி. அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, கடைசியில இருக்காங்க, 90 வயசு தாண்டி. சரி சரி. அப்பா மட்டும் போன வருஷம் தவறி போயிட்டாங்க. அதனால அப்பல இருந்து அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. கல்வி கொடுத்த ஒரு விழிப்புணர்வு நேரடியாகவே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு வந்து இந்த இயக்கங்கள், அந்த இதை பேச்சு, எக்ஸ்போசர், இது வந்து ஈடுபாடு. ஓகே. மூணு பேருக்குமே அது ஈடுபாடு உண்டு. அப்பா காலத்துலலாம் அதை எப்படி பேசுனாங்க? இப்போ ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பீரியடுக்கு பிறகு வந்து மாநில சுயாட்சி சார்ந்த ஒரு பொருளாதாரம் பற்றி பேசுறது அப்படின்றது ஒரு உரையாடல் தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி திமுக மேடைகளில் அண்ணா வந்து வளர்ந்து வரப்போதெல்லாம் திராவிட பொருளாதாரம் தான் அதை பேசுவாங்க. அவங்க அந்த பேர் டேக் வச்சுப்பாங்க. இந்த தென்னிந்தியாவை சேர்த்த மாதிரி பேசுவாங்க. அப்பா காலத்துலலாம் எப்படி பேசப்பட்டது அது தெரியல. அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெரும்பாலும் என்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் சமூகமும் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நிறைய பேசியிருக்காங்க. நான் வந்து நிறைய பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் எனக்கு அப்பா வழியாக எனக்கு கிடைக்கிற தகவல்கள்லாம் இருக்குல்ல. பெரியாரை பற்றியும் அப்புறம் அந்த சமூக மாற்றத்தினுடைய அவசியத்தை பற்றியும் அவங்க என்ன மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. சொல்லலாம் அதனுடைய தாக்கம் வந்து அது இருந்துகிட்டே இருந்தது. அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய, நம்ம இயக்கம் பண்ணியிருக்கக்கூடியது, திராவிட முன்னேற்ற பண்ணியிருக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்து, நாங்கள் ஒரு 7-8 பேர் வந்து இந்த மாதிரி பொருளாதாரத்துறையில் வந்து
இது பாண்டித்யம் பெற்று ஓரளவு இதெல்லாம் படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், டேட்டா பார்க்க தெரியும், எழுத தெரியும், யோசிக்க தெரியும் வந்து ஒரு மெச்சூர் ஆகிற ஸ்டேஜில் தான் எங்களால் அதை பற்றி பேச முடியுது. இப்போ எனக்குலாம் வந்து எவ்வளோ வருஷம் அனுபவம், நான் வந்து 83 கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா, 30-35 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 83 ஆரம்பிச்சதுக்கு பிறகு அப்போல்லாம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறது தானே, கற்றுக்கிற வயசில் நமக்கு இந்த பற்றி சிந்தனைகள்லாம் இல்லை. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம வந்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளது, அப்போது கிட்டத்தட்ட 70-75 ஆய்வுகள் வெவ்வேறு துறையில். அது பண்ணும்பொழுது என்ன இங்கே மட்டும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது வந்து நமக்கு கொலப்படுது மறுபடியும். அப்போ அதை பற்றி நான் வந்து கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறேன், மற்றவர்கள் பேசுனது வந்து கொஞ்சம் மாறுபட்டு வேற மாதிரி இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது யாராலையும் அது மறுத்து பேச முடியல. அது மறுத்து பேச முடியாது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து எனக்கு வந்து ஒரு இமீடியட்டாக பின்னாடி வந்த ரிசர்ச்சர்ஸ் அவங்க ஒரு 4-5 அவங்களாம் வந்து இன்னும் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப விரிவாகவும் அது குறித்து சிஸ்டமேட்டிக்காக இன்னும் சிஸ்டமேட்டிக்காக அதை பற்றி கொண்டு போய் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ வந்து அந்த டிராவிடியன் மாடல்ன்ற. ஆமாம், அந்த அளவுக்கு அது வளர்ச்சி போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு தளத்தில் நடந்துட்டு இருக்கு, பொருளாதாரத்தில் தளக்கிற. அதே சமயத்தில் இந்த திராவிட இயக்கத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலோட ஒரு கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதுதோ, புத்தகங்கள் எழுதுதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு மேம்பாக்காகவோ அல்லது அறகுறையாகவோ இது ஒரு அறிவுத்துறையா கருதுகிறதே வந்து வரவே இல்லை. அறிவுத்தளத்தில் கொண்டு போய் அதை வைக்கவே இல்லை. முன்னோடி எனக்குலாம் முன்னோடி யார், எனக்கு இங்கே நான் எம்ஐடிஎஸ்ல படிக்கும்போது எனக்கு 2 முன்னாடி சீனியர் ஆரம்பித்த எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து அவன் தான் முதல்ல வந்து இதை பற்றிலாம் டிரைவிடியன் பாலிடிக்ஸை பற்றி, டிரைவிடியன் மூவ்மெண்ட்டை பற்றி, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரை பற்றி, அதை பற்றி தொடர்ந்து வந்து வரலாற்று ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதை பற்றி அவர் ஒரு 3 தளங்களில் கிட்டத்தட்ட ஒன்று நேரடியாக சினிமா நிலையான இந்த தாக்கம் அது கொடுத்த கட்டுரைகள் ஒன்று எழுதினார், அப்புறம் அந்த சமூக மாற்றங்கள் நடந்து எப்படி நடந்தது அப்படின்றது ஒன்று, உன்னோட விமர்சன பூர்வமாக இந்த திராவிட கட்சியினுடைய அரசியல் மூணையும் வந்து பல தளங்கள், பல இந்த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் போன்ற முன்னணி பத்திரிகைலாம் இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு அகடமிக் ஜேர்னல், அதில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு. ஒரே குரல் தான் அவங்க குரல், அது இல்லாமல் இருந்து எப்படி இருந்ததுன்னா அப்பப்போ சில பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் இது வந்து விடாப்பிடியாக கொண்டு போனதுங்கிறத அவன் அந்த தளத்தில் கொண்டு போனது. பொருளாதாரத்துக்கு வரும்பொழுது நான் அதை ஆரம்பித்தேன், நான் ரொம்ப வரலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணிடல. ஆக்சுவலாக நான் சொன்ன நான் சொல்ல செய்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை படிக்கும்பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்குல்ல, எழுதும்போது பற்றி படிக்கும்போதும் உங்களுக்கு சுய அனுபவம். ஆமாம், அதாவது ஆராய்ச்சி பண்ணுறோம் பண்ணும்போது அது அதில் பண்ணல ஸ்பெசிஃபிக்காக, ஓகே ஓகே, வேறு ஏதோ பண்ண போய் திரும்ப அதை பற்றி யோசிக்கிறோம்ல, யோசிக்கும் போது என்னடா இது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நான் பொது வழியில் பேசுகிறேன், பொது வழியில் பேசும்போது அது வருது அப்படி. புரியுது புரியுது. ஒரு உங்களுக்கே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான், நம்ம நம்ம ஊர் மாநிலம் அறிவுத்துறையில் அதன் வரைக்கும் எழுதப்பட்டு இருக்க விஷயங்கள் அவங்க வைத்திருக்க புரிதலுங்கிறது வேற மாதிரியானதாக இருக்கு. களத்துக்கு ஆய்வுக்குன்னு நீங்க போகும்போது அதனுடைய அதே தான் நானும் போறேன், அதுக்காக நானும் போறேன். சரி, போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து வேற மாதிரி ஒரு புரிதல் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஆய்வாளர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னாக்க இங்க டெஸ்க் ஒர்க் சொல்றோம்ல, ஆமா, உட்காந்து வர டேட்டா வச்சு அந்த விசாரிக்கிற ரெக்கார்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் வந்து களத்துல போய் நேரடியா வேலை செய்யறது அப்படிங்கிறத பாதிக்கு மேலே செஞ்சுருக்கேன். 70-75 வேலையில் ஒரு 30-35 இது வந்து நான் என்னென்ன கலை ஏதோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் பார்க்கறது படிக்கிறது அப்படின்னு பண்ணும்பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இதுக்கு அதுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி நமக்கு புலப்படும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்னா ஏதாவது ஒரு சீனரியோ இல்லை எந்த மாதிரி ஒரு தகவல் வந்து இது வேற எங்கள் உண்மையிலே நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இப்படி வேற உணர்த்தின மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு உணர்த்துற மாதிரி இருந்ததுனாக்கா நான் வந்து எப்பயுமே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். என்னோட இளமை காலத்தில் நான் என்ன பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டையும் தொடர்புபடுத்தி பார்த்துட்டே இருக்கு. ரீகாலிங் அது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆனது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பொருளாதாரத்துலேயும் அந்த சமூகத்துலேயும் ஏற்படுத்தப்பட்ட பெரிய மாற்றம் அப்படிங்கிறத வந்து எனக்கு முத முதல்ல ரொம்ப அப்படியே ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு அரிசி உணவு இருக்குல்ல, உணவு அரசியலை பற்றி நிறைய பேசியிருக்கோம், என்ன பண்ணிச்சு சென்ட்ரலாக இருந்தது திமுக அரசியல் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறது அளவில் தான் பேசிட்டு இருந்தேன். தவிர நான் வந்து சமுதாய மாற்றங்களை வந்து கிராமப்புறங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வழியாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி சரி சரி. அது படிக்கும்போது அது மொட்டமொத்த சமூக மாற்றத்தையும் ஒரு சின்ன கிராமங்கள் நடக்கூடிய மாற்றங்கள் வழியா சமூக மாற்றம் எப்படி இது நடக்குதுங்கிறதுக்கு அது ஒரு இது மாதிரி ஒரு லேப்ல ஒரு இதை பண்ணி பாக்குறோம்ல, அது போய் நம்ம பண்ணி பார்க்க முடியும், ஏன்னா நடந்திருக்கிறத போய் பார்த்துட்டு வரோம், அப்சர்வ் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி வந்து எப்படி அப்படின்னு 1915 டைட்ல வந்து முதல்ல அப்பதான் சென்னை பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துறை துவங்குறாங்க. அப்ப வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருந்து கில்பர்ட் ஸ்லேட்டர்னு ஒருத்தர் வராரு, இங்கிலாந்து பொருளாதாரத்தை பத்தி படிக்கிறீங்க, இங்கிலாந்து வரலாறு எல்லாம் படிக்கிறீங்க, உங்க ஊரை பத்தி தெரியல, ஆனா நீங்க வந்து என்ன செய்யுங்க,
அப்படின்னா இந்த கோடை விடுமுறைக்கு நீங்கள் வந்து போய் லீவ் உங்கள் ஊருக்கு தானே போறீங்க, அந்த ஊரில் நான் சொல்லித்தரேன் எப்படி எல்லாம் எழுதிட்டு வரேன் பார்த்துட்டு வரணும், நல்லா பார்த்துட்டு சரி 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 அவங்க அது மாதிரி பார்த்துட்டு வந்தாரு. தொகுத்து என்ன பண்ணுறாரு, சவுத் இந்தியன் வில்லேஜஸ் ஒரு புக்கு போடுறாரு, கிராமங்கள் பேரை போட்டு அவரே போறாரு, ஒரு கிராமத்துக்கு போய் போய் பார்த்துட்டு வராரு. உங்க கூட மாணவர்களுக்கு எல்லாரும் ஒரே அளவுல பண்ணல, சில பேர் ரொம்ப டீட்டெயிலா பண்ணிருக்காங்க, சில பேர் சுமாரா பண்ணிருக்காங்க. அப்ப சுமாரா பண்ணவங்களை எல்லாம் சின்ன சின்ன இதை சுருக்கி ஒரு இந்த ஊர் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் விரிவாக பண்ணவங்களா இருக்காங்களா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு புத்தகமா தொகுத்து கட்டுரைகளை தொகுத்து அவன் பேர்லயே தொகுத்து இவர் வந்து ஒரு பதிப்பாசிரியராக போட்டிருக்காரு. அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்த ஒரு பொருளாதார பேச்சு ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அவங்களும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, அதே இடங்களுக்கு போய் அதே கிராமங்களுக்கு போய் புரியுது அந்த 25 வருஷத்துல என்ன மாறிச்சுங்கிறத பார்த்துருக்காங்க. அதே போல அதுக்கப்புறம் வந்த ஒரு பேச்சு அவரு ஒரு 30 வருஷம் கழிச்சு போயிருக்காரு. அப்ப எப்படி அப்படின்னு தொடர்ச்சியாகுது, தொடர்ச்சினா எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த கட்டணம் இவர் அஸ்திவாரம் முடிஞ்ச ஒரு படம் வைக்கிறோம், அடுத்து இந்த எவ்வளவு தூரம் ஒரு படம், அப்புறம் அப்படி ஒரு படம், அவர் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு படம், அப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு படம் புரியுது புரியுது, அப்புறம் 40 வருஷம் கழிச்சு படம், ஒரு 60 வருஷம் இப்போ ஒரு படம், இப்ப ஒரு 10 படத்தை பாத்தீங்கன்னா எப்படி தெரியும், இதுல இப்படியே பாத்தீங்கன்னா இப்படிதான் மாறி இருக்கா தெரியல. அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்தையே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா வெவ்வேறு டைம் பாயிண்ட் ஒரு பரிணாம வளர்ச்சி ஆவணப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு, ஆவணப்படுத்துறது. இது என்னன்னா நீங்க இப்ப இது எடுக்கும்போது எப்படி எல்லாம் ஃப்ரேம் ஃப்ரேமா தானே வரும், ஆமா ஆமா, அது மாதிரி பல ஃப்ரேம்ஸ் அது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கடைசி ஃப்ரேம் வந்து அதுக்கு இன்னும் கடைசி முதல்லாம் கிடையாது, முதல் ஃப்ரேம் இருக்கு, இப்போதைக்கு இருக்கிறதுல கடைசி ஃப்ரேம்ங்கிறது நான் பண்ணேன். ஓகே ஓகே, இந்த கிராமங்கள் எல்லா கிராமங்களும் பண்ண முடியல, ஒரு 4-5 கிராமங்கள் பண்ணிருக்கேன். நானும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துலேருந்து என்னுடைய இந்த பணியாற்றிய பேராசிரியர் ஜான் ஹாரிஸ் அப்படின்னு இன்னொரு எம்ஏடிஎஸ்ல ப்ரொஃபஸர் நாராயண் ஒருத்தர் அவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணோம். அந்த பண்ணும்பொழுதுலாம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த மாற்றங்களை குறித்து நான் பல பல தளங்களில் பேசிகிட்டே இருப்பேன், இந்த வில்லேஜஸ் மட்டும் இல்லை பல மாற்றங்கள் கொடுத்து படிச்சிருக்கேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா அது ஒரு பக்கம் அரிசி அரசியலை பற்றி பேசுகிறோம், மாற்றங்களை பற்றி பேசுகிறோம், இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது, ஏன்னா அதுக்கு ஒரு சட்டகம் இருக்கு, ஆமா அதை மட்டும்தான் வச்சு பார்த்துருந்தமே தவிர இதுல இருந்து வெளியில இருக்கிறத வந்து அவங்களுக்கு பொருத்தியே பார்க்கல. பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு, இந்த 10-15 வருஷத்துல ஏற்பட்ட மாற்றமா அசாத்தியமான மாற்றங்கள் இருக்குல்ல, எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் வந்து அங்கே தஞ்சை மாவட்டத்தில் வளரும் பொழுது எனக்கு இமேஜஸ் எனக்கு இருக்கும்ல, மென்டல் இமேஜஸ் எப்படி அந்த கிராமம் எப்படி இயங்கிட்டு யாரை எப்படி இருந்தா அப்படிங்கிறது, அதுவும் இப்ப எப்படி இருக்காங்கிறது, அப்போ நான் ஆய்வுமானவனாக நான் பாக்குறதும் என்னுடைய சொந்த அனுபவங்க அதனே பொறுத்தி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை வந்து ஒரு பெரிய காரணம் என்னன்னா இது வந்து அவர் பண்ண வேலைகள் தான் அப்படிங்கும் போது நான் வந்து முதல்ல வந்து அதை வந்து இதில் எழுதுனேன். அரிசியல்னு ஒரு இது, ஆமா ஒரு கட்டுரை எழுதுறேன், தெற்கில் இருந்து ஒரு சூரியன் புத்தகம் கொண்டு வரும் சூரியன்ல வரும்போது அது எழுதின உடனே எனக்கு அது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரெண்டு காலம் உண்டான முடிச்சு போட முடியுது. புரியுது புரியுது, பேசிட்டு இருந்தேன் தவிர உட்காந்து ஒர்க் பண்ணி பார்க்கல, ஒர்க் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா அது டெரவேஷன், முதல் டெரவேஷன் மாதிரி, அதாவது பொருத்தி பார்த்தா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. என்னன்னா இந்த ஒரு உற்பத்தி உறவுகள் இருக்குல்ல, ஆமா உற்பத்தி உறவுகளை மாத்தணுங்கிறது தான் வந்து அரசியலுடைய அடிப்படையே. ஒரு மார்க்சிய சிந்தாரணம் படி பேசணும்னா உற்பத்தி உறவுகளை மாத்தணும், அந்த உற்பத்தி உறவு வந்து மாத்திருக்கிறத பத்தி யாருமே பேசல, தமிழகத்தில் உள்ள உற்பத்தி உறவுகள் மாற்றங்கள் அந்த மாற்றம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஆம்பளை ரெவல்யூஷனோ அதெல்லாம் எதுவும் இல்லாம ஒரு சிறிய ஒரு முயற்சி. அது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசிப்பிடியை போக்குறதுங்கிறது மட்டும் இல்லை, ஆனால் அடுத்தது வந்து அந்த பழைய இருந்த உறவு முறையுடைய அடி நாதமாக இருந்தது. எது வந்து அதுக்கு அடிப்படையாக இருந்ததோ பசி தான், மனுஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணுறது வழியாக தான், அவன் பசியிலே வச்சிருக்காரு, அது இல்லாமல் எப்போ ஆக்குறீங்களோ அப்போ விடுதலை பெற்றுறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது, ஆஹா இது எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ கொட்டா செஞ்சுருக்காங்க, அது எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. அதற்கு பிறகுதான் வந்து அது தொடர்பான பல விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சேன், எப்படி அப்படின்னா அப்பெல்லாம் எப்படி இருந்தது. அப்போ நான் நிறையா அந்த பழைய இப்போ ரொம்ப ஒரு இது என்னன்னு தமிழ்நாடு வந்து பல ஆய்வாளர்கள் வந்து படித்தாங்க, பல காலகட்டங்களில் படிச்சிருக்காங்க, அது ஒன்று. அதுலேயும் குறிப்பாக வந்து செங்கல்பட்டு தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து இந்த ஒரு நீராதாரங்கள் நிறைந்த பகுதிகள், இந்த சமுதாய அமைப்புலாம் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும், அதனால அவங்க வறந்து படிக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுது, அதனால நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க, அப்போ நிறைய லிட்ரேச்சர் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதெல்லாம் படிக்கும்போது அப்போ எப்படி இயங்குது நான் பார்த்தது, அப்புறம் இப்போ என்ன இருக்குங்கிறது நான் பார்க்கறது,
அதுல தொடர்படுத்தி பார்க்கும்போது இன்னும் பல வேலைகள் அவங்க செய்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது நான் என்ன பண்ண அதுல இருந்து ரீவிசிட் பண்றேன். புரியுது புரியுது. அதை பத்தி இவர்கள் வைத்த விமர்சனங்கள் ஒரு மறு கண்ணோட்டம், மறுபார்வை, மேல் பார்வை. மேல் பார்வைன்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி. எப்படின்னா இப்போ வந்து நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, மேற்குவங்கத்தில் வந்து சிறப்பாக நடைபெற்றது, தமிழகத்தில் மாபெரும் தோல்வியை சந்தித்தது. இது நீண்ட காலமா வைக்கப்படுற விமர்சனம் இல்ல, அது வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு எப்படி என்ன அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட்ல ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. என்ன டேட்டா கொடுக்குறது, நில உச்சரம்ப சட்டப்படி இவ்வளவு நிலம் வந்து உபரியாக இருக்கிறது, அது சர்ப்ளஸ், அதுக்கு மேல சீலிங் மேல அது கண்டறியப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கையகப்படுத்தப்பட்டது, எவ்வளவு வந்து பிரித்தளிக்கப்பட்டது, இதுதான் டேட்டா. இந்த டேட்டா வச்சு என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ணீங்க, எதுக்குடா ஒரு சட்டம் அப்படிங்கறதுதான் வந்து பலரும் எடுத்த நிலைப்பாடு. அது தொடர்பான பல கட்டுரைகள், அதுல வந்து ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அரசு அலுவலர்கள் இருக்காங்க, அதிமேதாவிகளாக எழுதின கட்டுரைகள்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு நானும் வந்து ஒரு அந்த ட்ரெடிஷன்ல வரக்கூடிய ஒரு ஆய்வு மாணவனை, ஆமா இது பெரிய ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன். அப்போ வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆந்திராவில் வந்து இது இருக்குல்ல, நம்ம கோதாவரி பேஸ், அங்கே வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, இந்த நிறைய எக்கச்சக்கமாக வந்து இந்த குத்தகை நிலை குத்தகை வந்து ரொம்ப பெரிய அளவில் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கிராப் அப்படின்னா, ஒரு கிராப்பை வந்து யார் நிலோட மேலே, ஓகே ஓகே, அதாவது இப்ப சம்பா குருவை போடுறாங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்து அந்த நிலோட மேல இருக்கு, ஒரு செலவும் இல்லாம மீதிதான் வந்து அவங்க ரெண்டாவதுதான் வந்து ரெண்டு செலவையும் பண்ணி ரெண்டாவது மகசூல் தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப பரவலாகவும் இருக்கு. 60% 70% போயிடுச்சு. என்ன பண்ணாங்க, அந்த ஹைதராபாத்ல வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்ல என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அந்த டெல்டாவை கம்பேர் பண்றோம், பாடிக்க போறோம், நீங்க வந்து இங்க காவிரி டெல்டாவை கம்பேர் பண்ணிட்டு சொல்றீங்களா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப இது, நான் அப்பெல்லாம் அப்படி இருந்து இப்படி இருந்து படிச்சிருக்கோம் 1950s இப்ப என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நான் போறேன். அங்கே போய் தேடி பார்த்தாக்க கட்சியில் அங்கே அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கண்ணப்பட்டதே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லைங்கிறது புரியுது. குத்தகை முறை அப்படின்றது வந்து இங்க இல்ல அப்படின்றது மட்டும் இல்ல, அந்த நிலவுடமையாளர் நிலப்பிரபுன்னு ஒரு சொல்லிட்டு இருக்கோம், சூடல் ஆடு, சூடல் ஆடே காணும். நானும் இங்க இருக்குமா அங்க இருக்குமான்னு தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் ஆளாளு நினைச்சு பாக்குறேன். ஒரு நில குத்தகை, ஒரு நில உடமை, பெரிய நிலப்பிரபுத்துவத்தை இருக்குங்கிறான ஃபெயிலியருங்கிறான் ஒரு பக்கம். என்ன சொல்றான், அதாவது அந்த திட்டம் இது இருக்குல்ல, இது நிலவர உச்சவரம்பு சட்டம் செயல்படுத்துறது ஃபெயிலியர்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது அப்படின்னா, நிலப்பிரபுத்துவம் தலைவிரிச்சாடுன்னு சொல்றான் அந்த பகுதியில் 50s 60s அது மாதிரி இருக்கும்பொழுது. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, நிலப்பிரபுத்துவ நிலவர உச்சவரம்பு சட்டம் எல்லாம் வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் இது என்ன நடந்தது, இப்ப பார்த்தா காணாங்கிறான், உச்சத்துக்கும் காணாம போனதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கறது யாரும் கேள்வியும் கேட்கல, அதை பத்தி யாரும் டாக்குமெண்ட் பண்ணவும் இல்லை. சரி, நான் அதை தேடி போனவன், இது கிணத்து தேடி வடிவேல் போனேன். அப்போ வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இதே இருக்கார்ல, நம்ம சிபிஎம் உடைய பொதுச் செயலாளர் கூடிய பாலகிருஷ்ணன், சிதம்பரம் அவர், சிதம்பரம் அவர் வந்து அப்ப அந்த இது இருக்குல்ல விவசாய அணி, ஆமா ஆமா, அவர்கிட்ட நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ஏன் தொடர் இங்கன்னா தேடி தேடி பாக்குறேன் எங்கேயுமே கிடைக்கும், நான் இங்க இருக்க வாங்கினேன், அங்கே போனேன், எங்க இல்லாத தேடினா எப்படிங்க கிடைக்கும், இல்லையா ஏங்க அப்படின்னா எப்பயும் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, ஏன் போய் பார்த்து அப்படின்னு சொல்லி சரிண்டு போயிட்டேன். போயிட்டு என்ன பண்ண, அடுத்த கேள்வியை மாத்திக்கிட்டேன், என்ன மாத்திக்கிட்டேன், எப்படி போயிச்சாரு, ஓகே ஓகே, அதுல இருந்து பிறந்ததுதான் அந்த இது, அந்த நிலப்பருவத்தை வீழ்ந்த கதை அந்த புத்தகமா இருக்கணும்.